ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம்கே பிரபு. ஸோ நம்ம பள்ளிப்பாளையம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்துலேருந்து சங்கீதி பரவல பார்த்தீங்கன்னா நாட்டாம்பாளையம்னு ஒரு பகுதி இருக்குங்க. அதான் ரயில்வே ட்ராக் ஒட்டி ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகளவு பாக்குமட்ட தட்டை வந்து மக்கள் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளோடு பார்த்தீங்கன்னா பாக்குமட்டை தட்டைகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி பாக்குமட்டை அதிகம் தேவைப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாக்குமட்டை எப்படி தயாரிக்கிறாங்க, என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, என்னென்ன சைஸில் கொடுக்குறாங்க, என்னென்ன டிசைனில் இருக்குங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு பாக்குமட்டை தட்டு நாங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கணும், எங்களோட ஓன் பர்பஸ்க்காக வாங்கின எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி உள்ளே போகலாம், என்னெல்லாம் கொடுக்குறாங்க, எப்படிலாம் இருக்குது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம் வாங்க. வணக்கம். எக்ஸ்போர்ட் மாடல்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ஆர்டின் ஷேப், அந்த மாதிரி ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆர்டர் வந்து என்ன பேசுனா, ஹோல்சேல் கொடுக்குறமா இல்லை ரீட்டைல் கொடுக்குறமாங்கண்ணா? ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்கள் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதனால வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலர் பேஸ் போயிட்டு இருக்கு, ஹோல்சேல்லையும் போயிட்டு இருக்கு, ரீட்டைல்லையும் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள தான் கொடுக்கல, வெளியிலையும் கொடுக்குறீங்களா? இல்ல இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும், டொமஸ்டிக் ஐட்டம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் போயிட்டு இருக்கு. லொகேஷன் லோக்கல்ல இருக்க ஒரு 20-30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாருமே இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க, அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து நம்மளோட இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கனால வியூ எல்லாத்துக்கும் தெரியறனால வந்து இங்கே வந்து எல்லாருமே இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. ஓகேண்ணா, இப்போ நம்ம வந்து ஹோல்சேலாக கொடுக்குறோம் அப்படின்னா அது எதாவது கணக்கு இருக்கானா, இவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு எதாவது கணக்கு இருக்கா? அதாவது அப்படிலாம் இல்லைங்க. அந்த கோயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கோயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தட்டு வரைக்கும்லாம் எடுக்கிறாங்க. இப்போ பக்கமாக அந்த வெப்பட முனிப்பம் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தட்டு எடுத்தாங்க. இப்போ நம்மகிட்ட தான் நம்மகிட்ட தான் வாங்கினாங்க. பள்ளிப்பாளையத்தில் நிறையா இருக்கு. அப்புறம் அந்த தைப்பூச அன்னதானத்துக்குலாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பிளேட் பக்கம் பள்ளிப்பாளையத்துலேருந்து வாங்கினாங்க. இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லா இதுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அது அதிகமாக போகும்போது அதாவது வந்து 1000-2000 போகும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுப்போம், கஸ்டமர் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுப்போம். நம்ம இங்கே வந்து 50-100 விற்கும் போது வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ தட்டு மேட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்றுமதி பண்ணும்போது அது சரியாக இருக்குங்களா, பண்ண முடியுங்களா? அந்த மாதிரி ஏற்றுமதி வந்து இப்போ நாங்கள் டைரெக்டாக நம்ம ஏற்றுமதி பண்ணோம்ல, பைபேக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ தட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா டைரெக்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து எங்களுக்கு யூனிட்டு இது எல்லாமே மிஷினரிஸ் எல்லாமே அதிகமாக தேவைப்படும். அதிகமாக தேவை, நம்ம ஒரே இது பண்ண முடியாது, தனியாக பண்ண முடியாது. அதனால பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து அப்போ தயாரிப்பு இடம் மட்டும் நம்மளுக்கு, நம்ம வந்து இந்த ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இப்போ நம்ம சேலத்தில் இருக்கோம், என்னால் இங்கே வர முடியாது அப்படின்றோம், எங்களுக்கு ஒரு 5000 தட்டு 10000 தட்டு வேணும் அப்படின்றோம், அது ஆர்டருக்கான அமௌண்ட் கொடுத்துட்றோம், அது நீங்கள் வந்து ஏற்றி விட்டுருக்கீங்களா இல்லை அது என்ன மாதிரி சிஸ்டம்? அது இல்லை, நம்மளே இங்கேருந்து ஆட்டோ வச்சு அனுப்பிச்சுட்டுருவோம். பண்ணிக்கலாம், ஆட்டோ வச்சு அனுப்பிச்சுட்டுருவோம். அது ஒரு 10000 தட்டு 5000 தட்டு போகும்போது வாடகை நாங்களே கொடுத்துருவோம். அது கம்மியாக போச்சுன்னா அதுக்குண்டான வாடகை என்னவோ அதை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கோம், அப்படி பண்ணிக்கோம். இப்போ சமீபமாக இந்த பாக்குமட்டோடத்தில் வரவேற்பு எப்படி இருக்குது, நீங்கள் இந்த பிஸ்னஸ் எப்படி பார்க்குறீங்க? பாக்குமட்டைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷமாகவே வரவேற்பு நல்லாவே இருக்குது. அது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது வரவேற்பு. அது இந்த கொரோனாவுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதுமாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தர் யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வந்து
இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. மெயினா இப்ப வந்து கும்பாபிஷேகம், பெரிய பெரிய கல்யாணம், பெரிய விசேஷம் எதுனாலும் இப்ப தட்டுதான் நம்ம அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வர நிகழ்வுகள் கூட ஒரு சாதாரணமா இது உள்ள இருக்கு. ஒரு 500,000 பேருக்கு மேல போயிட்டாவே வந்து சர்வ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டேபிள் சேர் இலை எல்லாம் வந்து சர்வீஸுக்கு ஆளு எல்லாம் டிமாண்டும் கொஞ்சம் அந்த இதை பார்க்கும்போது வந்து இது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி, இதனால எந்த பாதிப்பும் இல்லை. பார்க்கும்போது மக்கி போகிற பொருள், அதனால வந்து யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. அதனால வந்து இது வந்து சேல்ஸ் நல்லாவே இருக்கு, நல்லா போயிருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு 5,000 தட்டு இப்போ தேவைப்படுது. இந்த சைஸ்ல வேணும்னா நம்ம எத்தனை நாள்ல வாங்க முடியும்? எதுக்கான பாசிட்டி எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 15 தட்டு 1,000-1,500 தட்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு. 12-inch தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500-600 தட்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் முன்னாடி எடுத்துப்போம். அப்படி இல்லைனாலும் எங்க சரௌண்டிங்ல தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ரெடி பண்ணி உடனே அர்ஜென்ட்னால ரெடி பண்ணி கொடுப்போம். ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம தட்டுகள் ரேட் என்னன்னு அப்படியே பார்த்துடலாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா 12-inch தட்டு இது வந்து வந்து 5 ரூபாய்க்கு வந்து ஹோல்சேலில் பண்ணுறோம். 5 ரூபாய் ஹோல்சேலில் பண்ணுறோம். ரீட்டைலில் பண்ணும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிப்போம். இது வந்து 10-inch தட்டு, இது 4 ரூபா. இது 8-inch தட்டு 2 ரூபா 50 காசு. இது 6-inch தட்டு 1 ரூபா 10 காசு. இது 4-inch 75 பைசா. இது வந்து 4 பார்ட்டிஷன் பிளேட்டு, டிஃபன் பிளேட்டு 4 பார்ட்டிஷன். இது வந்து 5 ரூபா 50 காசு பண்ணிகிட்ருக்கோம். இது 8-inch ஷேப்பு, இது வந்து 1.5 ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து 5-inch வந்து கப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா பண்ணிகிட்ருக்கோம். இது ரெக்டாங்கிள், இது வந்து இது 2 ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்கிறோம். 6-inch இது 10x10 3 கேப்பு, இது வந்து 5 ரூபா 50 காசு பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் தான் இப்போ முன்ன காட்டிலே இப்போ அதிக அளவு பாக்கு மட்டை வந்து மக்கள் மத்தியில் பரவலாக போயிட்டுருக்கு, நிறைய சேல்ஸ் ஆகிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ஆப்போசிட்டு வந்து இது நிறைய வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, யூஸ் அண்ட் த்ரோன்ற அடிப்படையில் இது வந்து இருக்கிறனால மக்கள் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க, பயன்பாடு அதிகரிச்சுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே ஒரு கோயில் விசேஷமாகட்டும், வீட்டு விசேஷமாகட்டும், இல்லை எந்த நிகழ்வாக இருந்தாலும் உங்களுக்கு பாக்கு மட்டை தட்டை வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கான்டாக்ட் நம்பர் ஓடிட்டுருக்கு, நீங்கள் அதை கால் பண்ணி கேட்டிங்கன்னா அண்ணா வந்து என்ன விவரங்களும் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு இடங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா விவரங்கள் என்பது சொல்லுவார். லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுவரை உங்களோட பிறகு உங்கள் எம்கே பிரபு, நன்றி, வணக்கம்.